ஹலோ வெல்கம் டு காமிஸ் பார்க்க போகிறது சில்வர் சஃபர் சஃப் பிளாக் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிக்கிறீங்க ஸோ அப்புறமா வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம கடைசி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் சஃபர் இந்த மாதிரி டைமென்ஷன் ரிஃப்ட் மூலியமா ரியாலிட்டி எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு ஸோ ரியாலிட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிருக்க மாட்டாரு ஸோ டைமும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிருப்பாரு ஸோ டைம் எல்லாத்தையும் கிழிச்சிக்கிட்டு ரியாலிட்டி எல்லாத்தையும் கிழிச்சிக்கிட்டு இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு ஸோ அந்த இடத்துல நம்ம நல் எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு இருப்பான் ஸோ கரெக்டாக இந்த யூனிவர்ஸ் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ள ஆரம்பிப்பான் ஸோ ஸ்டார்ஸ் இருக்கட்டும் சன்னாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ள ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலோசப்பரம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு ஸோ அங்கே நம்ம நல் கொண்டுகிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலோசப்பர் வந்து பார்க்குறாரு ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானட் சிம்பியாட் ஸோ அந்த பிளானட் சிம்பியாட்னு சொல்லுறத விட நம்ம நல்ல பிடிச்சி வச்சிருக்க ஒரு கேஜ்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்லோ வந்து தர இறங்கிறாரு இறங்கினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்கும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் வந்து இருந்தது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிரகத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய வாய் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திடீர்னு வந்து நம்ம சில்லோ முழுங்கிடுது முழுங்கிருந்து முழுங்கினதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்லோ நேருக்கு நேராக நல்ல வந்து பார்க்குறாரு ஸோ இது வந்து ஒரு ஹார்வ் இந்த இடத்துல நம்ம நல்ல பிடிச்சி வச்சுருக்காங்க அதான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லுன்னு ஒரு ஒருத்தனை தெரியாது யாரோ ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்காங்க அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே இவனோட பையங்க அதாவது இவனோட பசங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுழல் சப்பருக்கு புரிய வருது அண்ட் நம்ம நல் சில்வர் சஃபரை வந்து பார்த்து பயப்படுறத நம்ம சஃபர் வந்து சொல்லாரு நீ எதுக்காக என்ன பார்த்து பயப்படுற நான் எதுவுமே ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில்வர் சஃபர் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து வேகமா தப்பிக்க ஆரம்பிக்க ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல் வந்து சில்வர் சஃபரை துரத்திக்கிட்டே வந்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா சண்டை தான் வந்து இங்கே நடக்க ஆரம்பிக்கிது நம்ம சில்வர் சஃபருக்கும் நல்லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க ஆரம்பிக்க ரெண்டு பேரும் பயங்கரமா மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் காட் ஆஃப் டார்க் காட் ஆஃப் அபைஸ் காட் ஆஃப் டிம்பையாட்ஸ் அண்ட் இந்த பக்கம் சில்வர் சஃபர் ஹெரால்ட் ஆஃப் கேலக்டஸ் டெத் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரால அவனையும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க நம்ம சில சஃபர் அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்க நம்ம நல் இருந்துட்டு அப்படி தான் இங்கேருந்து ஓடி போயிரு பயில அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கே போனாலுமே நீ கண்டுபிடிக்க முடிய ஒரே விஷயம் இருள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருளால் தான் நிரம்பியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நல் வந்து பார்த்திங்கன்னா சில சஃபரை அட்டாக் பண்ண நம்ம நல்லோட அந்த சிம்பியாட்ஸ் எல்லாமே சில சஃபரை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது நம்ம சில சஃபர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருளுக்குள்ளே விழ ஆரம்பிக்கிறாரு நம்ம நல் இந்த பக்கம் நீ எவ்வளோ வேகமாக வேணால் ஓடலாம் இந்த வெளிச்சத்தெல்லாம் கூட நீ வேகமாக ஓடலாம் ஆனால் எவ்வளோ தூரம் நீ வேகமாக ஓடி போய் நின்றுனாலும் உன் முன்னாடி இருக்கிறது இருள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நல் வந்து சொல்ல ஆரம்பிக்க நம்ம சில்லு சஃபர் ஒரு முழு சிம்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாறியிருக்காரு ஸோ நம்ம சிலுவ சப்பரை ஒரு சிம்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு அப்பறையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வருது நம்ம நல் நம்ம சில்வர் சஃபர் கிட்டே வந்துட்டு நீ என்னோட க்ரியேஷன்ஸில் இருக்கிறதுலேயே ரொம்ப வித்தியாசமான ஒருத்தன் உனக்கு ஒரு வேலை இருக்குது அது என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நல் வந்து கேட்க நம்ம சில்வசப்பர் வந்துட்டு வெளிச்சம் வெளிச்சத்தை நான் அழிக்கணும் அது தானே அப்படின்னு சொல்லி நம்ம சில்லோசர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்க நம்ம நல்லு இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரால்டு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்க நம்ம சில்லோசரோட உடம்புல இருக்க அந்த சிம்பியாட்ஸ் எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்கிது நம்ம நல்லு இருந்துட்டு என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகிறான் ஸோ இது உனக்கு வலிக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ இதுலேருந்து வெளியில் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குரல் வந்து சொல்ல ஆரம்பிக்க நம்ம சில்ல சப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருளிலேருந்து வெளில வர ஆரம்பிக்கிறான் அதாவது அவன் மேலே இருக்க அந்த சிம்பேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு போக ஆரம்பிக்குது நம்ம சில சப்பர் அந்த சிம்பேட்ஸ்லேருந்து முழுசாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சில சப்பர் யோசிக்க ஆரம்பிக்க நீ வேகமாக என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி அந்த குரல் வந்து சொல்ல ஆரம்பிக்குது நம்ம நல்ல இருந்துட்டு உனக்கு எவ்வளோ தெரிஞ்ச நீ என்னை எதிர்த்துப்ப அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம சில சப்பர் கிட்டே சண்டை போட ஆரம்பிக்க நம்ம சில சப்பரும் நல்லு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க திரும்ப அந்த குரல் இருந்துட்டு யாராவது நான் சொல்கிறது கேளு ஒன்றாலும் இவனை தோற்கடிக்க முடியாது என்னோட குரல் நீ ஃபாலோ பண்ண என்னோட வாய்ஸ் நீ ஃபாலோ பண்ணு என் வாய்ஸை ஃபாலோ பண்ணி எங்கே கேட்குதோ அங்கே வந்து நில்லு அப்படின்னு சொல்லி அந்த சிலுவசப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரல் வந்து பேச ஆரம்பிக்க நம்ம சிலோ சஃபர் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு பட் அந்த பிளானட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுலுவோசஃபரை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அந்த பிளானட் மொத்தமாக அந்த நம்ம சிலோசஃபர் வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கிறதுக்கு வந்துக்கிட்டுருக்கு அண்ட் இப்போ நம்ம நல் இருந்துட்டு அங்கே இருக்க மிச்ச மூணு கார்ட்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட செக்யூரிட்டி மாதிரி சொல்லலாம் வனவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் கிடையாது அந்த மூணு பேர் யார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் சரியாக சொல்லாமல் விட்டுருக்கேன் ஸோ என்னன்னா அந்த மூணு பேர் அந்த செலஸ்டில்ஸ் தான் ஸோ நம்ம நல் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஆரம்பத்தில் ஒரு மூணு செலஸ்டில் வந்து கொள்வார்ல ஸோ அந்த செலஸ்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேரும் நம்ம நல் வந்து அவங்கள அவங்களுக்கு கொண்டதுக்கப்புறமா அவங்க அப்படியே சோல்ஜர் மாதிரி மாற்றி அவங்களோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துப்பாரு ஸோ நான் வர வரைக்கும் இடத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிரிண்டல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ஒக்கா உட்காராரு ஸோ கிரிண்டல் என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்சுல் கார்டிலிருந்து வேணாம்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க அவரோட ட்ராகன் தான் ஸோ கிரிண்டல் மலையை உட்காந்துட்டு நீ எவ்வளோ தூரம் வேணா போ உன நான் வேட்டையாட போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல் வந்து சொல்ல நம்ம சில சப்பர் இந்த இடத்துல வேகமாக பறந்துகிட்டு இருக்கு அந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கேட்க ஆரம்பிக்குது நொரின் வேகமாக வா அப்படின்னு சொல்லி இந்த குரல் கேட்க ஆரம்பிக்க நம்ம சில சப்பர் இருந்துட்டு நொரி நொரின் நான் சொன்னேன் என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சில சப்பர் கேட்க ஆரம்பிக்க நீ நொரின் இதுக்கு முன்னாடி உன் உலகம் வந்து அழிஞ்சிது அதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி கேரக்டர்ஸோட ஹெரால்டா வந்து மாறிட்டேன் உனக்கு ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு இந்த உலகத்தில் ஒன்று டெஸ்ட் கூப்பிடுவாங்க பேர் டெத்துன்னு கூப்பிடுவாங்க இந்த மாதிரி உனக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு எனக்கு பற்றி உன்னை பற்றி எல்லாமே தெரியும் உன்னோட மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே என்னால் படிக்க முடியும் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த குரல் சொல்ல ஆரம்பிக்க நம்ம சிலிஸ் சஃபர் பின்னாடி பார்க்க நம்ம நல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம சிலிஸ் சஃபரை கொல்ல வந்துட்டான் பட் நம்ம சிலிஸ் சஃபர் அங்கே இன்னும் வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளங்கை வர வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிருக்கும் ஸோ அது இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அதே கையிலேருந்து திரும்ப அவரோட அதிகப்படியான பவர் வந்து யூஸ் பண்ண அந்த இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காஸ்மிக் பிளாஸ்டன்னு சொல்லலாம் அந்த பிளாஸ்ட் அந்த கிரின்ல் ட்ராகனே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிச்சிருது ஸோ அந்த கிரிண்டல் டிராகன் மொத்தத்தையும் அதை அழிக்க இன்னொரு பக்கம் அதாவது அழிச்சிட்டு அந்த டிராகனோட மறுபக்கம் வழியாக நம்ம சிலோசஃபர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்றாரு ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் பவர் யூஸ் பண்ணதுனால ஒரு கையை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்படியே பிளாக் ஆகிடுது என்கிட்ட இருக்க கொஞ்சம் இந்த சக்தி வச்சு நான் அப்படியே வர ட்ரை பண்ணுறேன் போர்ட் சீக்கிரமாக அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவரோட அந்த போர்ட் கிட்ட சொல்ல அந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு போய் விடுது அண்ட் அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலோசஃபர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது நீ வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட உயிர்களை வந்து கொண்டிருக்க ஏகப்பட்ட உலகத்தை வந்து நீ அழிச்சிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அது உண்மையில் அதனால அதனால் என்ன சொல்கிறேன்னா அதாவது நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேனா இன்றைக்கி நீ சாவதை தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அது உண்மை இல்லை நீ ஏகப்பட்ட கிரகத்தை வந்து அழிச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி உனக்கு காப்பாற்ற போகிறது ஒரு கிரகம் தான் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து சொல்ல நம்ம சில சஃபர் அந்த கிரகத்தை போய் பார்க்குறாரு ஸோ அந்த கிரகம் வேறு யாரும் இல்லை ஈகோ த லிவிங் பிளானட் ஸோ ஈகோ பற்றி உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இதனோட ஃபேவரட் கேரக்டர் ஸ்டார்லாரோட அப்பா அதாவது காமிக்ஸில் ஸ்டார்லாரோட அப்பா கிடையாது படத்தில் தான் ஸ்டார்லாரோட அப்பா ஸோ அது மட்டும் இல்லாமல் இவனோட லட்சியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவன் எதை வேணால் இலக்குறதுக்கு தயாராக இருப்பான் படத்துலையும் சரி இதுலையுமே சரி ரொம்ப ஒரு பேடஸான ஒரு கேரக்டர் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கப்புறமா சும்மா ஈகோ பற்றி தான் இருக்க போகிறேன் வேற ஒன்றும் இல்லை எனக்கு எதுக்கு பிடிக்கும் ஈகோ எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் வாழ்க்கையோட அந்த லட்சியம் இருக்குதுல்ல ஸோ அதுக்காக நான் எதை வேணால் எனக்கு தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் அதேமாதிரி நீங்கள் எல்லாமே சொல்லலாம் நிறைய பேர் ஏமாற்றிருக்கானே அதாவது நிறைய கிரகத்தில் போய் நிறைய பேர் ஏமாற்றிருக்கான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒன்னோட அம்மா மூலியமாக தான் எனக்கு வந்து உண்மையிலே லவ்னா என்னென்ன ஒரு விஷயமே எனக்கு வந்து புரிய வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான் நம்ம மெரிடித் குவேல் ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான் அவன் மூலியமாக தான் எனக்கு உண்மையிலே லவ்னா என்னென்னு புரிய வந்துச்சு ஒரு நான் அவனை திரும்ப பார்க்க வந்திருந்தேனா அப்பவே நான் வந்து பூமி விட்டு போயிருக்க மாட்டேன் அவனோட அந்த என்ன சொல்கிறது அவனோட அந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அச்சீவ் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருப்பான் ஸோ அதனால் மெரிட் இத்விலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருப்பான் அதே மாதிரி நீங்கள் படத்தில் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார் லார்ட் அவன் கடைசி வரைக்குமே கொல்லணும்னு நினைக்க மாட்டான் அவனோட அவன் என்ன சொல்கிறது அவன் கூட இருக்க எல்லாருமே தான் வந்து பார்த்திங்கனா காலிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்ச வச்சிருப்பான் அப்பவும் அவங்களுக்கு கொல்ல மாட்டான் ஸ்டார்னோட கொள்ளவே நினைக்க மாட்டான் ஐசி வரைக்கும் அவன் வந்து அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தனு சொல்லியிருப்பான் நான் அவனுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதான் நல்ல அப்பா நான் அவன் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோட பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லரோட மண்டையில் அவன் ஆல்ரெடி கொடுத்துருப்பான் அதாவது அவன் நெத்தி வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணும்போதே நம்ம ஈகோ கற்றுக்கிட்ட எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் எல்லா விஷயம் எல்லா விஷயமும் தான் அவன் இருக்கட்டும் மாரிக்குள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலருக்கு கற்றுக் கொடுத்துருப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஒரு பிளானை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான் ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணியிருந்தான்னா கிட்டத்தட்ட அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி உணர்வு வால் மாதிரி சொல்லலாம் ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாமே அவனே மாறிடுவான் டொர்மாமுக்கு அடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் எம்சியில் காட்டியிருக்காங்க அப்படின்னா ஈகோ தான் பட் ஆனால் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக கொண்டு போகல ஏன்னா ஸ்டார்லர் இந்த பக்கம் இருந்ததுனால அவன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே அது அந்த அடிச்சு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறக்குற மாதிரி காட்டிடுவாங்க ஆக்சுவலாக அவன் வந்து அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவன் கடைசிக்கு கொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே வந்து இருக்க மாட்டான் இவனை வந்து மாற்றிடணும் இவனுக்கு வந்து எல்லாத்தையும் புரிய வைக்கணும் தான் வந்து சொல்லுவான் ஆக்சுவலாக அவன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம் தான் என்ன அப்படின்னா உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே மோட்டல்ஸ் தான் நீ வந்து ஒரு இமோர்ட்டல் இந்த மாதிரி ஒரு வரம் வந்து யாருக்குமே கிடைக்காது பில்லியன் இன்னு ட்ரில்லியன் இல்லை எத்தனை கோடி நீ எடுத்து பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறது எவ்வளோ வேறுனு உனக்கு தெரியுமா அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பான் ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அந்த எக்ஸ்பேன்ஷன் எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணியிருந்தானே அவன் எல்லாத்தையுமே அழிச்சிருப்பான் அழிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புது யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் கிரியேட் பண்ணுவான் கிரியேட் பண்ணதில் இவங்க தான் எல்லாமேவா இருப்பாங்க இவங்களும் சாக மாட்டாங்க அதே மாதிரி மிச்ச ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சாவுடவன் தான் பார்த்துப்பாங்க என்ன பிரச்சனைனா ஸ்டார்லட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கனா அவனுக்கு வந்து எமோஷனாக வந்து ரொம்ப அட்டாச் ஆயிருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ஏற்று அதுக்கப்புறமா ஈகோ கொன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக எனக்கு ஈகோ ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் அதாவது எதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த எய்க்காக தான் அந்த மாதிரி அவன் எதுக்காக என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்றதுனால தான் எனக்கு வந்து ஈகோ ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதே மாதிரி நேரத்தை நான் போட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அதுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ரையினிங் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் டேட்டா ப்ராப்ளம் அதனால் சரியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல இன்றைக்கி தான் நான் வந்து இனி காலையில் தான் நான் பார்த்தேன் இனி காலையில் பார்த்து நான் இன்னும் ரிப்ளை பண்ணலை ஸோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்காக வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அதாவது சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு பரவாயில்ல ப்ரோ நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்களே ஸோ அவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கிறேன் ஸோ யாராவது சப்ஸ்கரைப் பண்ணாமல் எல்லாம் இருக்காமல் சஸ்கிரேப் பண்ணிகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க இருக்கிறதுக்கு பெட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கு அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும் ஸோ தேங்க்யூ காய்ஸ் பாய் இதே மாதிரி நான் நாளைக்கு வேற ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்